ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்படிக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவாங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரின்ட்டு மைக்ரோவன் வந்து ஒரு புதுசாக வாங்கியிருந்தோம், அதை அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போடலான்ட்டு தான் இந்த வீடியோ இது. நீங்கள் புதுசாக மைக்ரோவன் வாங்கினாலும் சரி, இல்லை இந்த மாடல் தான் மைக்ரோவன் வச்சுருக்கீங்க, இதை பற்றி தெரியலனாலும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் மக்களே, நம்ம வந்து இன்னைக்கு மைக்ரோவன் இது வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணலாம். நேற்று வந்து பசங்க கூட வாங்கணும், 18000 நம்ம இஎம்ஐயில் தான் வாங்கணும். இதுதான் டெலிவரி வந்துச்சு, இன்றைக்கி வந்து டெமோ வரணுன்றாங்க. சரி, அவங்க பார்த்து முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு நல்லா தான் இருக்குது. நம்ம பார்த்தது இருக்கிறது தான் பெரிய சைஸ், 32 inches இது. இது ஓப்பன் பண்ணி காட்டலாம். கண்ணாடி மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க, நம்ம தனியா தர்மபுரில வந்துச்சு, இது எதுக்குன்னு தெரியல. எப்படியாலும் இதை கடைசியில் என்ன பண்ண போறோம், சாப்பாடு வெடிச்சுட்டு மீண்டும் போன சாப்பாடு சூடு பண்ணி தான் சாப்பிடுற. ஆசைப்பட்டு வாங்கினாங்க, அவங்க தான் வீடியோவே எடுக்கிறாங்க, வீடியோவில் வர மாட்டேங்கிறாங்க. சொல்ல மறந்துட்டோம், நம்ம மைக்ரோவன் வந்துட்டு ஃப்ரீ ஹாட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிட்டன் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, சைஸ் வந்து பெருசாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ரைஸ்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலோ ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குப்பா. சூப்பராக நல்லா குட்டியாக இருக்குது. பிடிச்சதே இந்த மைக்ரோவனில் கலர் தாங்க, செம்மையாக இருக்காங்க. இந்த கலர் தான் வேற லெவலுக்கு, இந்த கலர் இந்த லோட்டஸ் நல்லா இருக்கு. இந்த கலர் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு, அதுவும் இருந்ததுலேயே பெரிய சைஸ் தான். வாங்க மைக்ரோ ஓவனில் எப்படி கிரில் சிக்கன் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரில்லுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி அந்த சிக்கனில் தடவி ஒரு 4 hours ஊற வச்சுக்கலாம். கிரில் பிளேட் மேலே ஃபுல்லாக சிக்கனெல்லாம் அடைக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலில் தடவிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ ஓவன் உள்ள வச்சுட்டு டைமை செட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அவ்வளோ செட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து கிரில் செட்டிங்கில் வச்சு 30 minutes வச்சேன், கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.